மூணு வேளை சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிற எல்லாம் செய்யறோம்ல, ஒரு புக்கா மணி நேரம் நம்ம உடலை திரும்ப பாத்துக்கிட்டா தானே சுவர் இருந்தா தானே சித்திரை எழுத முடியும், நம்ம உடலை பாத்துக்கிட்டா தானே குடும்பத்தை கவனிக்க முடியும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு முக்கா மணி நேரம் எடுத்துக்க சொல்றதுதான் இந்த பயிற்சின்னு சொல்றேன். உடலுக்கு எளிய முறை பயிற்சி, ரொம்ப மல்லு கட்டி உடம்பெல்லாம் செய்யக்கூடிய பயிற்சி கிடையாது, ஒவ்வொரு பயிற்சிகள் தான் உடம்பு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அது தூண்டப்படுற பயிற்சி தான் பயிற்சி உடல். அது ஷார்ட்டா முடிக்கிறதுனால விவரமா சொல்ல கொடுக்கல டைம்ங்கிறதுனால உடற்பயிற்சி. அடுத்தது உடல் உயிர்னு இருக்கு, அந்த உயிருக்கு காயக்கல்பம், காயக்கல்பம் மருந்த தேடி திங்கிறோம், அதையும் திண்ணுங்க வேணாம் சொல்ல. காயக்கல்பம் அம்மா வந்து அவங்களோட ஆதங்கத்தை மிக அருமையாக வெளிப்படுத்துகிறார்கள். நன்றிமா, உட்காருங்கம்மா. இந்த பயிற்சிகள் வந்து எல்லாரும் எல்லா பயிற்சியும் போறாங்க, அதை முழுமையாக பின்பற்றுவதில்லை அப்படிங்கிற அவங்க ஆதங்கத்தை இங்க தெளிவுபடுத்திருக்காங்க. அம்மா நன்றிமா, நிறைய பேர் பேசணுமா, வாங்கம்மா. நன்றி, முடிச்சுங்க. அதாவது சொல்ற விஷயத்த டக்குன்னு சொல்ல தெரியணும், புரியுதா? நேரம் கருதி அகத்தாயிருக்கு.